32 என்ற அந்த எண்ணிக்கை தற்போது 33 உயர்ந்திருக்கிறது. நேற்று இந்த விவகாரம் வெளியில் வர தொடங்கிய போது 3 பேர் உயிரிழப்பு என்று இருந்த அந்த எண்ணிக்கை தற்பொழுது 33 உயர்ந்திருக்கிறது. நேற்று இரவே 16 பேர் உயிரிழப்பு என்பது நிகழ்ந்த நிலையில் இன்று காலை அது 26 உயர்ந்து தற்பொழுது அது 29 மாறி தற்போது 33 பேராக அந்த எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. அடுத்ததாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அளிக்கக்கூடிய அந்த சிகிச்சை சார்ந்த விவரங்களை நாம் பார்க்கிறோம். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் உயிரிழந்த 3 பேரின் உடல்கள் கள்ளக்குறிச்சி கொண்டுவரப்படுகின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், இப்போ புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் எவ்வளவு பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டாங்க, அது சார்ந்த நகர்வுகள் தற்போது என்ன நடந்துட்டு இருக்கு? ஜிப்மர் மருத்துவமனை பொறுத்தவரை 19 பேர் அனுமதிக்கப்பட்டனர். இரவு 9 வரை 19 பேர் கொண்டுவரப்பட்டார்கள். இதில் 3 பேர் உயிரிழந்தார்கள், இரவே உயிரிழந்திருக்கிறார்கள். தற்போது வந்து அங்க வந்து 16 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த இறந்த 3 பேருடைய உடல்கள் வந்து நேற்று இரவே கள்ளக்குறிச்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று தமிழக போலீசார் வந்து சிபிசிஐடி போலீசார் வந்து கேட்டுக்கொண்டனர். ஜிப்மர் பொறுத்தவரை காலையிலிருந்து மாலை வரை தான் பிரேத பரிசோதனை செய்யப்படும், அதன் காரணமாக கூட இருக்கலாம். அதே நேரத்தில் போலீசார் வந்து இந்த 3 பேருடைய இறந்த கிருஷ்ணமூர்த்தி, அதே போல இந்திரா மற்றும் மணி ஆகிய 3 பேருடைய உடல்களை வந்து நேற்று இரவே கொண்டு சென்றிருக்கிறார்கள். தற்பொழுது பொறுத்தவரை வந்து 16 பேர் வந்து சிகிச்சை பெற்றுவார்கள். இவர்களில் 6 பேர் வந்து உயர் உடல்நிலை வந்து பாதிக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கிறது. அவர்களுக்கு உயர் சிகிச்சை அளிக்கப்பட்டாலும் அவருடைய உடல்நிலை வந்து மிக கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக தான் ஜிப்மர் மருத்துவமனை தெரிவிக்கிறார்கள். அபிநயா, இப்ப நேரமாக அவர்களுடைய உடல்நிலை மோசமாக ஆவதற்கான காரணமாக என்ன சொல்கிறார்கள் மருத்துவர்கள்? நிச்சயமா இவர்கள் வந்து வந்த பொழுது வாந்தி மயக்கம் போன்ற வயிற்று வலி போன்ற காரணங்களால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு கொடுக்கும் சிகிச்சைக்கு மாறாக தான் உடல்நிலை மாறி இருக்கு. காரணம் என்னவென்றால் உடலில் சென்றுள்ள இந்த விஷசாராயமானது பல ஆர்கன் உறுப்புகளை வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பொழுது அந்த சிகிச்சைக்கான பலனை வந்து உடல் கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் வந்து இதில் வந்து குறிப்பிட்ட சொல்லணும், 5 பேர்கள் வந்து மிக மோசமான நிலையில் இருக்கிறார்கள். அவர்களை வந்து பொறுத்தவரை சிகிச்சை அளிப்பது இருந்தாலும் அவர்கள் மோசமான நிலையில தான் காணப்படுகிறார்கள். அவர்கள் வந்து இயேசுதாஸ், மகேஷ், பரமசிவம், மாயக்கண்ணன், மோகன், சாரதா ஆகியோர் வந்து மிக மோசமான நிலையில் இருப்பதால் அவர்கள் வந்து வேறு இடத்துக்காக சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களது நிலை வந்து கவனிக்க மிக கவலையாக இருக்கின்ற நிலையத்தில் காவல்துறைக்கு அவர்கள் தெரிவித்திருக்கார்கள், உறவினர்களுக்கும் தெரிவித்திருக்கார்கள். அவர்களும் வந்து மருத்துவமனையில் காத்திருக்கிறார்கள். அபிநயம், இப்போ சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளிலிருந்தும் மேல் சிகிச்சை தேவைன்னா ஜிப்மர் மருத்துவமனைக்கு ரெஃபர் செய்யக்கூடிய சூழல் இருக்கும். இப்போ இங்கே 19 பேர் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள், அவர்களுக்கு போதுமான சிகிச்சை அளிக்கக்கூடிய சூழல் அங்கே இருக்கா, இல்லை வேறு எங்கேனும் மருத்துவர்கள் வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கா? நிச்சயமா ஜிப்மர் மருத்துவமனையில் வந்து அது அவசர சிகிச்சை பிரிவு வந்து தற்பொழுது மாற்றி அமைக்கப்படுகிறது. அதன் காரணமாக ஒரு சிறிய கட்டிடத்திற்கு தான் தற்பொழுது மாற்றப்படுகிறது. ஏற்கனவே ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி பார்க்கும்பொழுது அங்கு இருக்கும் படுக்கை வசதிகள் வந்து மிக குறைவாக இருக்குது என்பது ஏற்கனவே தமிழக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது நேற்று கொண்டுவரப்பட்ட சிகிச்சைக்கு கொண்டுவரப்பட்ட நோயாளிகள் தவிர வேறு யாரையும் கொண்டு வர வேண்டாம், வேறு மருத்துவமனை கொண்டு செல்லுங்கள். ஏனென்றால் எங்கள் இருக்கும் படுக்கை வசதியும் சிகிச்சைக்கான அளவு வந்து மிக குறைவாக இருக்கிறது. அதனால் தற்பொழுது இதற்கு மேல் யாரையும் கொண்டு வர வேண்டாம் என்று ஜிப்மர் தரப்பில் கூறப்பட்டது. அதனால் தான் 9 பிறகு எந்த நோயாளியும் இங்கு கொண்டு வரப்படவில்லை, அவர்களுக்கு தான் தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு இருக்கிறது. இதுக்கு வந்து பயிற்சி மருத்துவர்களும் பயிற்சி பெறும் மாணவர்களும் மருத்துவர்களும் போதிய அளவில் இருக்கிறார்கள். ஆனால் படுக்கை வசதி மிக குறைவாக ஏற்கனவே சொன்னது காரணத்தால் ஜிப்மர் மருத்துவமனைக்கு எந்த நோயாளியும் இதுவரை கொண்டு வரப்படவில்லை. காலையில் வந்து யாரும் 9 இதுவரை எந்த நோயாளியும் வரவில்லை. இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களை சந்தித்த போது அண்டை மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்கள் அங்கு சிறப்பு சிகிச்சைக்காக வரவழைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலும் அது போன்ற தேவை இருக்கிறதா, அதனை அரசு பரிசீலிக்க வேண்டிய தேவை இருக்கா? நிச்சயமா ஜிப்மர் மருத்துவமனை பொறுத்தவரை இது ஒரு ஆராய்ச்சி மையம். இங்கு போதுமான மருத்துவர்கள், செவிலியர் கல்லூரி இருக்கிறது, அதே போல மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. அதனால் இங்கு இருக்கும் மருத்துவர்களும் இங்கு இருக்கும் செவிலியர்கள் போதுமான அளவில் இருக்கிறார்கள். இந்த வரும் நோயாளிகளை பார்ப்பதற்கு எங்களுக்கு போதுமான வசதிகளும் இருக்கிறது, ஆட்களும் இருக்கிறார்கள். இதற்கு மேல் நோயாளிகள் வர வேண்டாம் என்று ஜிப்மர் தரப்பில் கூறப்பட்டதால் தான் இப்போ இருப்பவர்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அபிநயா, இணைப்பிலே இருங்கள் இளவமுதன். அடுத்ததாக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் பேசலாம். கோகுல், இப்போ நேற்றைக்கு 3 இருந்த அந்த உயிரிழப்பு எண்ணிக்கை தற்போது 33 உயர்ந்திருக்கிறது. நேரமாக இந்த உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்வதற்கான காரணம் என்ன?
தொடர்ந்து நேற்று முதல்ல மூன்று பேர் உயிரிழந்த நிலையில உயிரிழப்போட எண்ணிக்கை அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. ஏறக்குறைய நேற்று இரவு 18 பேர் உயிரிழந்திருந்த நிலையில் அதிகாலை 26 என்ற தகவல் இருந்தது, அப்புறம் 29 என்று தற்பொழுது 33 பேர் இதுவரை உயிரிழந்திருக்காங்க. அதாவது கடுமையான பாதிப்பு என்பது, உடல்நல பாதிப்பு என்பது பலருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இங்கிருந்து வரும்போதே அவர்கள் தங்களுடைய சுயநினைவை இழைந்துதான் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கார்கள். பலரை அந்த நம் நேரலையில் கூட அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. ஆம்புலன்ஸிலிருந்து அழைத்து செல்லும் போதே சுயநினைவை இழந்துதான் தற்பொழுது பலர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தற்பொழுது இன்னொரு மற்றொரு நபர் அழைத்து செல்லப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். மற்றொரு ஒரு முதியவர் கள்ளச்சாராயம் மருந்தி உடல்நல பாதிப்பு ஏற்பட்டவர் தற்பொழுது அவருடைய உறவினர்களால் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து 33 பேர் என்பது இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. பலருக்கு இன்னும் உடல்நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பலருடைய பலருக்கு இன்னும் உடல்நல குறைவு ஏற்பட்டு பலர் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு வர்றாங்க. ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் 109 என்று கூறிய நிலையில் மேலும் இன்னும் 112 வரை தற்போது அனுமதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவமனை தகவலாக இருக்கிறது. இங்கிருந்து ஏதாவது மேல் சிகிச்சை தேவைப்பட்டால் உடனடியாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர் மருத்துவமனை, அதே போல விழுப்புரம் முண்டியம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, சேலம் மருத்துவமனை, அதே போல கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு என்று சிறப்பு மருத்துவ குழு என அனைவருமே வரவழைக்கப்பட்டு தற்பொழுது இந்த சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. உறவினர்கள்ட்ட பேசலாம் சார், எந்த ஏரியாமா என்ன நடந்துச்சு? உங்க வீட்டுக்காரர் சொல்லக்கூடிய தகவலை பார்க்கலாம். நேற்று இரவு அனுமதிக்கப்பட்ட நபர் தற்போது காலையில் உயிரிழந்திருக்கார். இவரும் அந்த கருணாபுரம் அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமத்தைச் சேர்ந்தவர் தான். நேற்று காலையில் இந்த கள்ளச்சாராயத்தை குடித்திருப்பதாகவும் அதனால் கண்ணெரிச்சல், அதே போல தற்பொழுது பல உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் சிகிச்சை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கார். தொடர்ந்து பலி எண்ணிக்கை 33 உயர்ந்திருக்கிறது. அதே நேரத்தில் மருத்துவ குழு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வர்றாங்க. பல கிராமங்களிலிருந்து பலருக்கு இன்னும் உடல்நல பாதிப்பு ஏற்பட்ட தொடர்ந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்தவனும் இருக்காங்க. அதே நேரத்தில் உயிரிழந்தவருடைய உடல்களை ஒப்படைக்கக்கூடிய அடுத்த கட்டமாக உடற்கூறு ஆய்வு செய்யக்கூடிய அடுத்த கட்ட பணிகளையும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுவரை 18 உடல்கள் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் இதில் 7 உடல்கள் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையிலிருந்து மட்டும் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த வழக்குடைய விசாரணையும் சிபிசிஐடி போலீசாருடைய கூடுதல் எஸ்பி கோமதி தலைமையில் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டு அவர் தலைமையில் இந்த வழக்குடைய விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்ட நபர்கள் இன்னும் இதுவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவில்லை. அவர்கள் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பல இடங்களில் அழைத்து செல்லப்பட்டு எங்கெங்கெல்லாம் கள்ளச்சாராயத்தை பதுக்கி வைத்திருந்தார்களோ அந்த இடத்திற்கு நேரில் அழைத்து செல்லப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தியவர்களில் 33 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான மேலும் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கான சிகிச்சை சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வழங்கப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சார்ந்த செய்திகளை இதுவரை நேரலையாக பார்த்தோம். விரிவான கள விவரங்களுக்கு நன்றி கோகுல்.